கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவுடன் இந்த நாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபம் பண்ணின பிறகு சற்று நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை நீர் ஆசீர்வதியும், இதை பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும். இதன் மூலமாக நாங்கள் உடைய நாமத்தை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, உமக்காய் சாட்சியாய் வாழ, உங்களுடைய ஆண்டவரே ராஜ்யத்தில் ஆண்டவரே நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு சற்று நேரம் ஒரு சின்ன பகுதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அநேக வார்த்தைகள், ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்து முத்துவை போன்றது. அவ்வளோ விசேஷமானது, அவ்வளோ சத்தியம் நிறைந்தது, அவ்வளோ முக்கியமானது. அவர் சொன்ன அநேக வார்த்தைகளில் இந்த ஒரு வார்த்தையும் முக்கியமானது. அது என்ன என்று நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு புஸ்தகம், அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் மத்தேயு 23:24 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகளாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உட்புறத்துல நீங்க சரியாக கிளீன் பண்ணாம, சுத்தம் பண்ணாம, வெளிப்புறத்துல நீங்க மாத்திரம் நீங்க சுத்தம் பண்றீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அடுத்தது சொல்றாரு, குருடனான பரிசேயனே, போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. 27 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து மெயினாக முக்கியமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உள்புறம் வெளிப்புறம், இந்த ரெண்டுத்துல எது முக்கியம் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். எது எதுக்கு நாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப இங்க சொல்றாரு, ஒரு பாத்திரம் இருக்குமானால் அந்த பாத்திரத்துல எது முக்கியமான பகுதி, எது சுத்தமா இருக்க வேண்டும் என்றால் வெளிப்பகுதி அல்ல, உள்பகுதி. நம்முடைய சமையல் அறையில நாம் ஸ்டவ்ல அநேக பாத்திரங்களை வைத்து சமையல் பண்ணுவோம். அந்த அழுக்கான பாத்திரத்தோடைய அடுத்த சமையல நம்ம தொடருவோம் அப்படின்னா கண்டிப்பாக தொடர மாட்டோம். ஏனென்றால் அது அழுக்கா இருக்கிறது, அசுத்தமா இருக்கிறது. ஆக அந்த அசுத்தமே நமக்கு வெறுப்பா இருக்கிறது, அது பிடிக்கிறது கிடையாது. அது நன்றாக கழுவி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணின பிறகுதான் நாம் அடுத்த ஒரு சமையலை நாம் செய்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அதுவே நாம் சரியாக செயல்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு உள்புறம் ஒன்று, வெளிப்புறம் என்று ஒன்று உண்டு. இந்த ரெண்டு புறத்திலும் எது முக்கியம் என்றால் உள்புறம் தான் ஆண்டவர் முக்கியம் என்பதை இதன் மூலமாய் நமக்கு தெரிவிக்கிறார். அந்த உள்ளான வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உள்ள சுத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வெளியில கவர்ச்சிகரமாய், வெளியில அட்ராக்ட் பண்ற மாதிரி, வெளியில மற்றவங்களை கவர் பண்ற மாதிரி, வெளியில நல்லா டீசெண்டா நல்லா அயன் பண்ணி கசையவே கூடாது துணி கூட, அந்த அளவுக்கு நீட்னஸா இருப்பாங்க. ஆனா நீட்னஸா பைபிள் எடுத்துட்டு போவாங்க, நீட்னஸா ஊழிய செய்வாங்க, நீட்னஸா சபையை நடத்துவாங்க. ஆனா உள்ளுக்குள்ளேயோ விஷமமும், தீங்கான எண்ணங்களும், கெட்ட காரியங்களும், இல்ல டீசென்ட் அன்டீசென்ட், வெளியில பார்த்தா டீசென்ட், ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட அக்கிரமங்களோடு அன்டீசென்டா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் இதை அறிவுறுக்கிறார். இதை கர்த்தர் விரும்பப்படுகிறதே கிடையாது. ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், வெளி தோற்றத்தை அல்ல. இவர் பணக்காரர், இவர் நன்றாக வசதியா இருக்கிறார், இவரோடு தான் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு நல்ல சபை என்றால் நல்ல ஏசி, நல்ல வசதி, சேர் வசதி, நல்ல கூலிங், ஏர் கண்டிஷன் மற்றும் எல்லா வசதிகளும் இருந்தால்தான்
அங்க ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். குடிசையிலே ஆண்டவர் வாசம் பண்ணவில்லை. இது ஏழை சபை, இது ஏழை ஊழியக்காரர், இவர் பணக்கார ஊழியக்காரர், இவர் வல்லமையானவர், இவர் வல்லமை அற்றவர் என்றெல்லாம் இன்னைக்கு மனிதன் கணக்கு போடுகிறார். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வெளிப்புறம் முக்கியம் அல்ல, உள்புறம் தான் முக்கியம். உள்ள சுத்தமா இருக்கிறதா? வெளியில நம்ம நல்லா மேக்கப் பண்ணிட்டு, நல்லா ட்ரெஸ் போட்டு, நல்லா டீசெண்டா படிச்சவங்க, அழகா பணக்காரங்க மாதிரி, நல்லவங்க மாதிரி நடிக்கிறதை காட்டிலும் உள்ளுக்குள்ள நம்ம பரிசுத்தமா வாழ்கிறோமா? உள்ளுக்குள்ள தேவ அன்பை நம்ம விதைக்கிறோமா? உள்ளுக்குள்ள மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணாம இருக்கிறோமா? உள் மனதில நம்ம பிறருக்கு விரோதமாய் மற்றவர்களை அழிக்கிறபடி, மற்றவர்களுக்கு விரோதமாய் வேதனைப்படுத்துற, துக்கப்படுத்துற காரியங்கள் இருக்கா என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்கிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இதை யாருக்கு, இதை இந்த வார்த்தையை மெயினாக யாருக்கு சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரால ஊழியம் செய்கிறவர்களுக்கும், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு கல்லறையை நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த கல்லறை அழகுபடுத்திருப்பார்கள். நல்ல பெயிண்ட் எடுத்து, நல்ல டைல்ஸை வச்சு, நல்ல அழகா டிசைன் பண்ணி வரைஞ்சி, நல்லா கட்டி, சிமெண்ட்ல கட்டி, நல்லா அதுக்கு பூ அலங்காரம்லாம் பண்ணி நல்லா அழகுபடுத்துவார்கள். ஆனால் அதை தோண்டி, பல நாட்களுக்கு பிறகு தோண்டி பார்க்கும்போது தான் அதுல அழுக்கு. அந்த வார்த்தை சொல்லுகிறது, உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளிலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். சகல அசுத்தமும் அங்க இருக்கும். வெளியில பார்த்தா நன்றாக இருக்கிறது தான், ஆனால் உள்ளேயோ அசுத்தம் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு வெளிப்புறம் முக்கியம் அல்ல. வெளி காரியங்களை நாம் பார்த்து ஏமாற வேண்டாம். முதலாவது நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துல உள்ளே, அதாவது வாய்க்கு உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் வாய்க்குள்ள இருந்து வெளியில வர்றதுதான், உள்ளத்திலிருந்து வெளியில வர்றதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம மனிதர்களை திருப்திப்படுத்தி மனிதர்களுக்காக வாழ்கிறோமா? மனிதர்களை பிரியப்படுத்தி வாழ்கிறோமா? அங்க தேவைக்கேற்பார் போல பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவைக்கேற்ப போல நடித்து கொண்டிருக்கிறோமா? இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு என்று சொல்லி இல்லாதபடி நாம் உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்றும் சொல்ல இயேசுவின் வார்த்தின்படி, வேதாமத்தின்படி நாம் கர்த்தருக்கென்று நாம் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த ஆலயமாகிய இந்த இருதயத்துல, உள்ளத்துல நமது ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்துல தங்கி வாசம் பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுல சந்தேகம் இல்லை பிரியமார்களே. ஆகவே வெளியே அலங்காரமாய் இருக்கிறோமோ இல்லை என்பது முக்கியம் அல்ல, இருதயமாகிய உள்ளம் அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் அந்த உள்ளத்துல தேவனோடு பேசுகிற அனுபவம் இருக்க வேண்டும், தேவனோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும், நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். மூர்க்கம், வெறி, கோபம், இச்சை, தேவையில்லாத கெட்ட சிந்தனை, கெட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து நாம் ஏமாந்து போகாதபடி, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு சாட்சியாக, பரிசுத்தமாக, நீதியும் நேர்மையுமாய் நாம் வாழ்ந்து கர்த்தரை பிரியப்படுத்தும் போது கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மையப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால வருகிறோம். ஆண்டவரே, நீர் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர்கள் உள்புறத்தை பார்க்கிறவர். ஆகவே எங்களுடைய இருதயங்கள் இருக்கிற எல்லா பாவங்கள், பலவீனங்கள், சாபங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தகப்பனே, உம்முடைய ஆவியினால் நிரப்பி, உம்முடைய அன்பின் கனிகளினால் நிரப்பி, உம்மை போல மாற, உம்மை போல வாழ, உமக்கென்று சாட்சியா ஜீவிக்க எங்களுக்கு நீ கிருபை தாரும், ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமையெல்லாமே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.